அந்த அம்மா வந்து காப்பிரைட் நம்ம கொடுக்க வேண்டாம். இருங்க ஐயா கேளுங்க, இந்த குழந்தை படத்தை போடுவேன் சரிங்களா. ஸ்ரீமதிங்கிறது வந்து அவ குழந்தை மட்டும் இல்ல, என் பேத்தி பேரும் ஸ்ரீமதி தான். ஏதோ ஒரு காப்பிரைட் வாங்காங்க, ஒரு பொருள் வேணும், வியாபாரம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்னா காப்பிரைட் வாங்குவாங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு பரிதை வச்சு நிக்கிறாங்க, இது காப்பிரைட்டுக்கோ கஷ்டப்படுத்துறாங்க. இவரு எங்களுக்கு நன்மை பண்றன்ற பேர்ல எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு சார். அதான் எங்களுடைய அனுமதியே இல்லாத என் பொண்ணு பேரை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து என் பொண்ணு போட்டோவை போட்டு லெட்டர் பேடு போடுறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது சார். என் தயவு செஞ்சு டெல்லி ராஜா அவர்களுக்கு நான் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என் பொண்ணு பேரோ என் பொண்ணு பேரோ ஃபோட்டோவோ போட்டு தயவு செஞ்சு மக்களை வந்து ஏமாத்தாதீங்க, இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கை. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடியோ கேட்டேன் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்க சொல்லணும். இல்ல, ஆடியோ கேட்டிருக்கு, கேட்டேன். அதுல வந்து நீங்க அவங்க அப்பாட்ட பேசிருக்கீங்க. அந்த அம்மா வந்தா கால் பண்ண சொல்றீங்க, வேற அதுல வேற எதுவும் விசேஷம் இல்லைங்களே சார்? இல்ல, அந்த அம்மா சொல்றதுக்கும் இதுக்கு எதுவும் மிகில் ஆகலையா? எதுவுமே ஒரு அர்த்தம் இல்ல. அந்த அம்மா பேசுறதுக்கும் இப்ப இந்த ஆடியோக்கும் எந்த அர்த்தமும் இல்லையா? அந்த அம்மா அவரு வந்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு, அப்படிதான் பார்க்க முடியுது. அதுல வேற வந்து அந்த அம்மா வெளியில போயிருக்காங்க, வந்தா உங்களை பேச சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவரு வந்து ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், சிஎம் லெட்டர் அனுப்பியிருக்கோம், எல்லா அவர்கிட்ட சொல்றோம். அவர் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா? சந்தோஷப்படுறாரா இல்ல வருத்தப்படுறாரா? இல்ல, அவருக்காக அவரு என்னுடைய இது ஆடியோவா அவர் இன்டர்வியூ பாத்திருக்கேன்னு சொல்றாரு. அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரா இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? கட்சியை பத்தி அவர் எங்கேயுமே பேசலையே, நீங்களும் பேசல, அவரும் பேசலையே. அதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க, எனக்கு புரியல. இல்ல இல்ல சார், நீங்க கட்சியை பத்தி சந்தோஷப்படுறாங்கன்னு கேக்குறேன், கட்சியை பத்தி நீங்களும் பேசல, அவரும் அதை பத்தி சொல்லல, நீங்க போராடுறது சந்தோஷப்படுறதுக்கு எவரேன்னு நீங்க அந்த அது என்ன சொல்றது, நீதி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. நீதி வேண்டாம், சரி நீதி வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. இது ரெண்டுதான் விஷயம். இப்ப அந்த அம்மா சொல்றது எங்களுக்கு எந்த தகவலுமே தெரியாது, அவர்கிட்ட போனே பேசல, ஒரு போன் கூட பண்ணல எங்களுக்கு, நேர்லயும் வரல அப்படின்றாங்க. அந்த அம்மா கிட்ட பேசல, எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு தான் சார் சொல்றாங்க. எங்க என்ன யாரு சார் இது? அப்ப அவருக்கு ஸ்ரீமதிக்கு அவங்க அப்பாவுக்கு உறவு இல்லையா? இல்ல, நான் அதிகாரம் இல்லையா? இல்ல வரல பேசலன்னா இப்படி அப்பா ஸ்ரீமதி அப்பாவுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையான்னு கேக்குறேன். இதுதான் குஸ்டின். இல்ல, அவங்க வீட்டுக்கு போகலையா? உங்க வீட்டுக்காரோட பேசலையா? யூ அண்டர்ஸ்டுட் மீ சார். அந்த வீட்டுக்காரோட வீட்டுக்காரும் புருஷனும் பொண்டாட்டிங்க வந்து ஈருடல் ஓர் உயிர்வாங்க சரியா? எனக்கு தெரியாது சார். அதாவது வந்து எல்லாரும் வந்து நான் ஒரு பொண்ணை என் பொண்ணை பறி கொடுத்துட்டு நான் துக்கத்துல இருக்கேன். ஆனாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என் பொண்ணோட இறப்ப வச்சு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விளையாடுறாங்க. எதுக்காக எல்லாரும் இப்படி விளையாடுறாங்க? எதுக்காக இவங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு எங்களுக்கே புரியல சார். ஒருத்தன் என்னை கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்துறாங்க, இவரு எங்களுக்கு நன்மை பண்றன்ற பேர்ல எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு சார். அதான் எங்களுடைய அனுமதியே இல்லாத என் பொண்ணு பேரை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து என் பொண்ணு போட்டோவை போட்டு லெட்டர் பேடு போடுறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது சார். சார், உங்க கூட நான் டிராவல் பண்ண போறேன். என்ன தெரியும் கேட்டாங்கன்னா, எங்க தலைவரை எங்களுக்கு தெரியும்,
அதுக்கு மேல எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரே வார்த்தை என் தலைவர் எவ்வளியோ அவ்வளவு சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு. இல்ல அதான் எங்க தலைவரை எனக்கு தெரியும், அதுக்கு மேல நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. பாதை கரெக்டா இருக்கு, நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாரு சரிங்களா. என்ன அது மட்டும் இல்ல, அவங்க ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி என்ன ஒரு மல்லிகடைக்காரரு, அவரு ஓடி போய் வீட்டுக்கு பேசிருக்காரு சரியா. டெல்லியில தலைவர் பேசணும்னு அந்த மாதிரி பேசல சரிங்களா. ஒருத்தர் இல்ல, இந்த மாதிரி 2-3 பேர் அனுப்பியிருக்கேன். ஓகே, நீங்க வரணும்ங்கிறதுதான் சார் அங்க வந்து. இருங்க இருங்க, நான் சொல்லிடுறேன் இருங்க. அந்தம்மாவோட போன் நம்பர் என்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க, அந்த போன் கால் பண்ற எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அனுப்பின வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்துட்டாங்க, கடைசியா 2 மட்டும் அனுப்பல. நான் அனுப்பின வாட்ஸ்அப் வீடியோவை எல்லாமே பாத்துட்டாங்க, கடைசியா 2 மட்டும் பாக்கல. ஓகே, வாட்ஸ்அப் வந்து லாக் பண்ணிட்டாங்க, எல்லா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு கடைசி இப்போ வாட்ஸ்அப் லாக் பண்ணிட்டாங்க. நீ வந்து சொல்ற, இப்ப ஊர் உலகமே எங்க குவைத்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து, லண்டன்ல இருந்து, துபாய்ல இருந்து, உலகம் முழுக்க இருந்து என் போன் நம்பரை பார்த்து பேசுறாங்க சரிங்களா, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன் இந்த அம்மாக்காக குரல் கொடுக்குற இவங்க இல்ல, நான் சொல்றேன் புரிஞ்சு காது கொடுத்துக்கலங்களேன். இந்த அம்மாவோட குழந்தை, இந்த அம்மாக்காக போராடுற, குழந்தைக்காக போராடுற எனக்கு இவங்க ஒரு போன் பண்ணி நன்றி தெரிவிக்கணும். எப்ப வாங்கப்பா, அதை நீங்க இப்ப தலையிடாதீங்க, நாங்க என் குடும்ப விஷயம் நான் பாத்துக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். உங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிதான் இது எல்லாமே பண்ணோம், உங்களுக்கு ஒரு பொறுப்பான பதவி எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னமா இருக்கும், நீங்க எதுவும் பதவிகளுக்கு என்கிட்ட அவர் பேசினதும் இல்ல சார், எங்கள்ட்ட எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்கல. எதுக்காக அவர் இப்படி பண்றாருன்னு எங்களுக்குமே தெரியாம, நாங்க என் பொண்ணுக்கு நீதி கேட்டு ஓடுறதா, இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கு வரவங்க மேல கேஸ் கொடுத்துக்கிட்டு அதை பாக்குறதா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம நாங்க தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம் சார். இவர் வந்து எங்கள்ட்ட பார்த்ததும் இல்ல, எங்களுக்கு பேசுனதும் இல்ல, எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் வேணாம், எந்த ஒரு கட்சியும் வேணாம் சார். எனக்கு என் பொண்ணுக்கான நீதி கிடைச்சா போதும் சார். தயவு செஞ்சு டெல்லி ராஜா அவர்களுக்கு நான் காலில் விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு நீங்க கட்சி ஆரம்பிங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா என் பொண்ணு பேரோ என் பொண்ணு பேரோ போட்டோவோ போட்டு தயவு செஞ்சு மக்களை வந்து ஏமாத்தாதீங்க, இத வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கை சரிங்களா. எவ்வளவு ஜனங்க போன் பண்ணிருக்க உலகம் முழுக்க, இந்த அம்மா போன் பண்ணல, சம்பந்தப்பட்டவங்க எனக்கு போனையும் பண்ணல, நான் போன் பண்ணினா அட்டன் பண்ணல. அப்ப அவங்க மோட்டிவ் என்ன? சாரி சார், இப்ப அந்த அம்மாவோட மோட்டிவ் என்ன? இப்ப ஏதாவது ஒரு காபி ரைட் வாங்காங்க, ஒரு பொருள் வேணும், வியாபாரம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்னா காபி ரைட் வாங்குவாங்க. குழந்தைய பறி கொடுத்துட்டு பரிதை வச்சு நிக்கிறாங்க, இது காபி ரைட்டுக்கோ இல்ல அந்த அம்மா அக்ரமிக்க எதிர்பார்க்கறாங்க, என்ன சொல்ல வரீங்க புரியல. இது வந்து அவங்க இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவு கெட்டினது என்னன்னா, அது ஒரு மைனர் குழந்தை, அது பேரை சொல்லவே கூடாதுன்னு சொல்ற இடத்துல இருக்கும்போது நம்ம படத்தை பயன்படுத்துறோம். நீங்க சொல்ற உங்க எத்திக்ஸ் வந்து உலகமே அந்த படத்தை பாக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா யாரும் இந்த மாதிரி வந்து லெட்டரேட்ல போட்டு இதை ஸ்ரீமதிக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு எதுவும் அந்த குழந்தைய படத்தை யாருமே இந்த அட்வொகேட்ஸ் கூட குழந்தையோட பேரை சொல்றது சார், ஸ்கூல் சம்பவம் சொல்றாங்க, படத்தை போடலங்கிறது தான். அத வந்து அவங்க ஹானித்தரமா சொல்றாங்க, ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ சொல்றாங்க, ஒன்னு ஒரு இன்டர்வியூ வந்து ஸ்வீடன்ல இருந்து எடுத்தது. அதனால உங்கள்கிட்ட நான் வந்துட்டு இப்ப என்னோட க்வெஸ்சன் உங்களை வேற யாரும் கேட்டு சங்கடப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு என்னோட க்வெஸ்சன் தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். அது வந்து உங்க பார்வைக்கு நான் வச்சுட்டு அது நீங்க எப்படி எடுத்துக்கிறாலும் உங்களோட விருப்பம். அதுக்காக உங்க பாதையில நான் பயணிக்கும் போது உங்க பாதை கரெக்டா இருக்குன்னு எனக்கு தெரியுது. சார் ஒரே விஷயம், இப்ப நமக்கு டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நொடி பொழுது நமக்கு அவசியம். நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஹார்ட்ல இருந்து வாங்கிக்கோங்க, இதயத்துல இருந்து கேள்வி கேட்டீங்க அதே இதயத்துல இருந்து வாங்கிக்கோங்க. ஒரு பேரை மைனர் பொண்ணு பேரை வந்து பயன்படுத்த கூடாதுங்கிறது வந்து உயிரோட நடமாடுற ஒரு குழந்தையோட பேர் பயன்படுத்த கூடாது. ஏன்னா அந்த பேர் பயன்படுத்தினா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேரும் சரிங்களா. வாழ்ற குழந்தை வந்து பேரை பயன்படுத்தினா ஏதாவது வில்லங்கம் ஆபத்து குழந்தைக்கு பிரச்சனை வரும், அதனால பயன்படுத்த கூடாது. குழந்தை தெய்வம் ஆயிடுச்சு சரிங்களா, குழந்தை தெய்வம் ஆயிடுச்சு, அந்த தெய்வத்தை உலகமே கொண்டாடுது, உலகமே வந்து போராடுது சரிங்களா. அந்த உலகத்துல ஒரு ஆளுதான் நானும் சரிங்களா. அரசியல் கட்சிங்கிறது வந்து அடிப்படை உரிமை சரியா, ஜனநாயக உரிமை. ஓகே, இன்னொன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த விஷயமா யாரும் வெளியே விவாதம் பண்ணாதீங்கன்னு. யாரும் விவாதம் பண்ணாம இருக்கிறதுல நான் விவாதம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா விவாதம் பண்ண வந்திருக்காங்க சரிங்களா. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா, வன்முறையை தூண்டக்கூடாது. இதை விவாதம் பண்ணி 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 வன்முறை தூண்டி திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய
பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றது அது நல்ல நோக்கத்துல சொல்லுது சரிங்களா. நீதிமன்றம் நீதி அரசு சொல்றாரு, நீதிமன்றம் நீதி அரசு நமக்கு தெய்வம் சரிங்களா. இல்ல நீங்க டிஜிபி பத்தி இப்ப அவர்கிட்ட பேசும்போது நல்ல டிஜிபின்னு சொன்னீங்க, நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருக்காருன்னு சொன்னீங்க. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு கார்த்தி பிள்ளைய பத்தி போன மாசம் 5ஆம் தேதி செப்டம்பர் 5 டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. சோ ஃபார் இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு அந்த அம்மா நிறைய இன்டர்வியூல சொல்றாங்க. இது வந்து இப்ப நீங்க இன்னைக்கு டிஜிபி பார்க்கும்போது இதை நீங்க பேசணும் அவர்கிட்ட, அதுக்காக உங்களை ரிமைண்ட் பண்ணுறேன். நான் பேசுறேன், அதையும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. முதலமைச்சர் இன்டர்வியூ பாத்தீங்களா, இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் அதே டிஜிபியும் ரொம்ப அவதூறா. இப்ப இந்த அம்மா பேசுற அவதூறுலாம் கம்மிங்க, இந்த அம்மாவை அவன் பேசுறான் இல்லைங்களா கார்த்திப் இல்ல, அந்த அவதூறை விட அதிகமான அவதூறா முதலமைச்சரையும் டிஜிபியும் பேசுறாங்க ஒரு லேடி சரிங்களா. நீங்க டிஜிபி சுயமா அவதூறுன்னு எதை சொல்றீங்கன்னு சொல்லுங்களா, எனக்கு என்னோட தெளிவுக்காக கேக்குறேன். எது புரியல, அவங்க டிஜிபியும் முதலமைச்சரும் அவதூறு பேசுறாங்கன்னு பேசுறது? இப்ப நீங்க செல்வி அம்மா பேசுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, செல்வி அம்மா செல்வி அம்மா பேசுறது அவதூறு தான் சார். இல்ல இல்ல, அதான் என்ன எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு கேக்குறேன். நான் சொன்னது வேற லேடி, இந்த லேடி சொல்லல சரிங்களா. நான் சொன்னது வேற ஒரு லேடி. ஓகே, முதலமைச்சரையும் டிஜிபியும் ரொம்ப அவதூறா பேசுறாங்க சரியா. சொல்றேன் சொல்றேன் பேசினாங்க, அதை கண்டிச்சு நான் ஒரு ஒரு அற போராட்டம் அகிம்ச இல்ல போராட்டம் பண்ணேன். என்ன ரிமாண்ட் பண்ண சார் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நீங்க சட்டம் உங்க உங்க சட்டம் என்னமோ அதை கடமை செய்யுங்க, நான் பண்ணுவேன். எங்க முதலமைச்சரையும் எங்க டிஜிபியும் இவர் அவதூறா பேசினா தாங்கிருக்க முடியாது. நீங்க உங்க கடமை என்னமோ செய்யுங்க, அரெஸ்ட் ஒண்ணு பண்ணுங்க சார். ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அரெஸ்ட் ஆயிட்டு காலை நைட் வரைக்கும் ஸ்டேஷன்ல வந்துட்டு வந்துட்டேன் சரிங்களா. அப்ப கூட முதலமைச்சர் வந்து கண்டிக்கல, என்னையே அந்த அம்மா அவதூறு பண்றாங்க இல்ல டிஜிபி கேட்கல, டிஜிபி போய் அந்த அம்மா போய் அரெஸ்ட் பண்ணல. அந்த அம்மா வந்து ஒரு மீடியான்ற ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டாங்க சரிங்களா. தினமலர்ல ராஜேஸ்வரின்னு, ஆமா அவங்க ரிலேஷன் அவங்க என்ன சொல்றாங்க சரியா, தினமலர் அவங்க மீடியான்னு சொல்லிட்டா மீடியாங்கிற பேர்ல அந்த போர்வையில மீடியாங்கிற போர்வையில கார்த்திக் பிள்ளை வந்து ஏதோ விமர்சனம் பண்றான் சரிங்களா. அது மாதிரி அதை கேர் பண்ண முடியாது, சட்ட நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது எப்படி, எந்த நம்ம எந்த பார்வையில நம்ம சொல்றோம் எடுக்கவே அவர் மேல முடியாதுன்னு மீடியா சொல்றது. கோர்ட்லதான் கேஸ் போடணும் சார் பேர்ல. இந்த அம்மா நேரடி அவர் வந்து அவதூறு பேசினாரு, அவர் மேல கோர்ட் நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. பத்திரிகையாளர் சாவித்திரிகரனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணலையங்க, கைது பண்ணி ஜெயில போட்டாங்களா சார்? போட்டாங்களா? இல்ல இல்ல, எஃப்ஐஆர் அவர் மேல இருக்கு சார். யார் பேர்ல? சாவித்திரிகரன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்கு. அது சிவில் கேஸ், கோர்ட் பாத்துக்க போகுது. எது சிவில் கேஸ்? ரிமாண்ட் பண்ணங்களா? ரிமாண்ட் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கு. அரெஸ்ட் பண்ணல சார், விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி யூடியூபர் அவர் 5-6 4-5 யூடியூபரை கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பியிருக்காங்க. அதுதான் சார், கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் சீர விசாரிப்பது மெய். ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்காக அதிரடியா காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது. நம்ம நாட்டை காப்பாத்தணும். இது இப்ப இந்த யூடியூபர் அரெஸ்ட் பண்றதுனால, அந்த சாவித்திரி கண்ணன் சார் அரெஸ்ட் பண்ணதுனால, விசாரணை கூப்பிட்டதுனால எந்த நாட்டை காப்பாத்திட்டாங்க சார் அவங்க? இது வந்து இஷ்யூ வந்து ஸ்ரீமதி இஷ்யூ தான் பேசுறாங்க போலீஸுக்கு. யூடியூபர் ஸ்ரீமதி இஷ்யூ அவதூறா பேசுறாங்க சார். எதையும் அவங்க இதுல சொன்னாங்க. இப்ப நீங்களே குளம் தான் பேசுறோம், நீங்க நீங்களும் நானும் குளம்னு பேசுறோம். ஆனா அதுதான் யூடியூபரும் பேசுறாங்க, இது குளம்தான், குளம் பண்ணிட்டாங்க குழந்தை குளம்தான். பட் வந்து அதுக்காக ஒரு அடையாளம் காமிக்கிறதுலாம் சரியில்லைல்ல. அடையாளம் காமிச்சா அந்த குறைஞ்சு போயிடும்ல கேஸ். இவங்க நம்மளே அடையாளம் காமிச்சா இவர் தான் பண்ணாரு, இப்படிதான் பண்ணாரு, இந்த வழியிலதான் பண்ணாரு அப்படின்னு அதிகப்படியே போகுதுல்ல. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப அவங்க அவதூறு பேசுனதுதான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சிபிசிஐடி கொலைன்னு சொல்லிதான் கேஸ் ஃபைல் பண்ணி கொலைகாரன் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. விசாரிக்கிறாங்க சரி. ரெண்டு பக்கமா இருக்குது, ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு பக்கம். நீங்க வந்து இந்த அம்மா கோஆபரேட் பண்ணல கேஸுக்கு அப்படின்னு இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம எங்கிட்ட சொன்னீங்க. ஆனா வந்து அவர்கிட்ட ராமலிங்கம் சார் கிட்ட என்ன சொல்றீங்க, எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட், ஏன் டெஸ்ட் எடுக்கிற, குலகாரர் தானே கண்டுபிடிக்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்க.
இதுலயே முரண்பாடு வருது இல்லையா நம்ம பேசும்போது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசிதான் அவர்கிட்ட பேசணும். அவர் வந்து அப்செட்டா இருக்க பயப்படுறாரு சரிங்களா, அவருக்கு ஆறுதலா சொல்லிட்டு அதே நான் வீடியோலயே சொல்லிருக்கேன் ஏன் கோஆபரேட் பண்ணல கோஆபரேட் பண்ணு மீடியால பேசிருக்கேன் அதுல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதாவது இப்ப வந்து அந்த ஸ்ரீமதியோட தாய் தந்தை வந்து செல்வி அம்மாவும் ராமலிங்கம் சாருங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா ப்ரூவ் பண்ணாதான் கேஸுக்கு பேஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படிலாம் இல்ல சார், நான் எதுவுமே எதிர்பார்க்கல. கோஆபரேஷன் பண்ணல நீங்க சொல்றீங்களா? இருங்க சார், ஒரு க்வெஸ்சன் கிட்ட ஆன்சர் பண்ண விடுங்க. ஒரு க்வெஸ்சன், நம்ம வந்து காவல்துறை எடுக்க நடவடிக்கைக்கு நாம 99% இல்ல 100% கோஆபரேட் பண்றது நம்ம கடமை, உலக மக்களோட கடமை. காவல்துறை வந்து போன் இல்லன்னு சொல்றாங்க, அந்த போனை கொண்டு வர சொல்றீங்க, அது கோஆபரேஷன் சொல்லிட்டு அது கோஆபரேட் பண்ண முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் கூப்பிடுறாங்க, ஒரு பெத்தவங்கன்னு சொல்றோம், என் பிள்ளை எப்படி இறந்ததுன்னு கேக்குறாங்க, அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் கூப்பிட்டு வராங்க, அது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் அவங்க ஒத்து வரல, அதுவும் கோஆபரேஷன் இல்லைன்னா அது கோஆபரேஷன் இல்லதான். காவல்துறையும் நீதிமன்றமும் அரசாங்கமும் இந்த அம்மாக்காக நீதிமன்றத்தை வாதாடுறாங்க. இல்ல இவங்க சம்பளம் இருங்க 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 பிரதர், இவங்க வந்து சம்பளம் கொடுக்கல காவல்துறைக்கு சரியா, வக்கீலுக்கு சம்பளம் கொடுக்கல, அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்கல, வரி மொத்த பொதுமக்களோட வரி பணத்துலதான் இயங்குது சரியா. இந்த அம்மாக்காக அவங்க நீதிமன்றத்தை வாதாடுறாங்க. எதிர்கட்சி வக்கீல் கேக்குறாரு, அந்த அம்மா ஒரு குழந்தையே கிடையாது, வளர்ப்பு பொண்ணு இல்ல அவங்க அந்த பெருக்கும். இப்ப எதிர்கட்சி வகையில் நீதிமன்றத்துல வாதாடுறாரு அந்த சார் வந்து அவங்க எதிர்கட்சி தெளிவா சொல்றாரு, அந்த அம்மா குழந்தையே இல்ல, என்ன அந்த அவங்க அப்பா உடைய வளர்ப்பு பொண்ணு இல்ல, அவங்க அப்பாக்கு பிறக்கல, இவர் ரெண்டாவது எடுத்து கொடுக்கலான்னு அதுக்காக நீங்களே சொல்லிட்டீங்க, முதல்ல குழந்தை இல்லன்னு சொன்னாங்க, இப்ப இவங்க வளர்ப்பு பிள்ளைனு சொல்றாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப எதிர்கட்சி வக்கீல் வந்து கேட்கும் போது இப்படி வந்து அவங்க சொல்றாங்க வாதாடுறாங்கன்னா, அப்ப நம்ம அரசாங்கத்தினி வழக்கறிஞர் வந்து கை கட்டி நின்று தலைமுடிஞ்சு நிப்பாரா? இல்லையா, நாங்க தீர விசாரிச்சிட்டோம், இத பாருங்க டிஎன்ஏ டெஸ்ட், அந்த அம்மா குழந்தைதான், இத பாருங்க ஆடியோ, இந்த கேசட் அந்த மொபைல் பேசினது, இந்த குழந்தையில இருந்து எந்த தவறான வார்த்தையும் இந்த பொண்ணு பேசல சரியா. அது மாதிரி எதிர்கட்சி வக்கீல் பேசும்போது அங்க வந்து வாதாடணும், அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும் சரிங்களா. எனக்கு வந்து காவல்துறையும் அரசாங்கத்தையும் நீதிமன்றத்தையும் சந்தேகிச்சா சரிங்களா, என்னால ஏத்துக்கவே முடியாது. காவல்துறை வந்து எந்த அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களதான் முதல்ல விசாரிப்பாங்க. நான் என்னோட லைஃப்லயே பாத்திருக்கேன், நிறைய பேர் பாத்திருக்கேன், யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ சரியா அவங்கதான் முதல்ல தெரிய விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புகார் யாரு எதிரியா புகாரமோ பிடிப்பாங்க, இங்கதான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கேட்பாங்க சரிங்களா. என்னங்க உங்களுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம், எங்களுக்கே இது பண்றீங்க, கண்ட்ரோல் ரூம்ல போன் பண்றோம் வச்சுங்க, போலீஸ் வந்து உடனே காப்பாத்துது, காப்பாத்திட்டு இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்ப யார் புகார் கொடுத்தா அவங்களதான் தீவிர விசாரிப்பாங்க கண்டிப்பா. சரி, அது இது சட்டம் சார், இது அவங்க வந்து திருடன மாதிரியே பாப்பாங்க, யார நல்லவங்களை நல்லவங்களே திருட்டு பார்வையெல்லாம் பாப்பாங்க, அப்படி தோண்டி எடுப்பாங்க. இல்லன்னா நாட்டை நடத்த முடியாது ஐயா, கண்டிப்பா கண்டிப்பா. அது பெரிய புகார் கொடுக்கலாம், என்ன பெரிய நெட்வொர்க், எல்லாருமே நம்ம கொடுக்கறத நம்பிட முடியாது, எல்லாமே தெரிவி விசாரிக்காம காவல்துறைக்கு கோஆபரேட் பண்ணணும் சரியா. நாம நீதிக்காக போராடுறோம், நான் இதுக்கு ஒண்ணுக்காக போராடல, நான் 25 வருஷமா பல விஷயத்து போராடி இருக்கேன் சரிங்களா. இது கொஞ்சம் மீடியா வெளிச்சம் பட்டுச்சு, மற்ற படல அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா. ஸ்ரீமதிங்கிறது வந்து அவ குழந்தை மட்டும் இல்ல, என் பேத்தி பேரும் ஸ்ரீமதி தான், யார் அமைச்சர் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சன், பல லட்சம் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியான ஜெகத் ரட்சகன் முன்னாள் மத்திய இணையமைச்சர், அவர் என் பேத்திக்கு பூவி ஸ்ரீமதியின் பேர் வச்சிருக்காரு சரியா. இல்லன்னா அவர் இல்லன்னு அவரை சொல்லுங்க பாக்கலாம், பூவிழி
ஸ்ரீமதினு அவர் பிறந்ததும் குழந்தை தூக்கிட்டு போய் அவர் மடியில அவர் மடியில வச்சுக்கிட்டு கொஞ்சி குழந்தைங்களா பேத்தி 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 பொண்ணோட பொண்ணு சரி அவர் மத்திய அமைச்சர் அரசாங்கத்தோட இன்னைக்கு அவர் சம்பளம் வாங்குற அரசு ஊதியம் வாங்குறாருல பென்ஷன் கவர்மெண்ட் இப்போ எம்பியும் இருக்காரு பழைய சம்பளம் வந்து இருக்கு அரசாங்க சம்பளம் அவருக்கு வந்து இருக்கு ஓகே அவரும் அவர் அரசாங்கத்தோட நிர்வாகி ஓகே அவரு என் குழந்தை பேத்திக்கு தூவிழி ஸ்ரீமதினு பேர் வச்சிருக்காரு அது என் பேத்தி பேரு சரிங்களா அந்த குழந்தையோட படத்தை போடுவேன் ஏன்னா அவன் தெய்வம் துபாயில இருந்து ஒருத்தன் போடுறான் வாய்ஸ் மிஷின் அனுப்புறேன் உங்களுக்கு சார் அந்த குழந்தை போட்டோ போட்டேன் வச்சிருந்தேன் எனக்கு வேலை கிடைச்சிச்சு நான் துபாய் ஃபாரின்ல இருக்கேன் தெய்வம் சார் அவன் சொல்றாரு தம்பி யாரு என்னன்னு தெரியாது அந்த குழந்தை தெய்வம் அதனால நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் நீங்க அண்ணா என் தங்கச்சியை காப்பாத்துங்க தங்கச்சி நீதி வாங்கி கொடுங்கன்னு வாய்ஸ் மிஷின் போடுறாரு துபாயில இருந்து அந்த குழந்தை தெய்வம் ஆயிடுச்சு தெய்வம் வந்து எல்லாருக்கும் சொந்தம் புரியுது இப்ப இவ்வளவு நீ சொன்ன விளக்க நான் கேட்டுக்கிட்டேன் அதுல வந்து எனக்கு ஏதாவது ஒரு அதுல ஒரு முரண்பாடு இருக்குன்னா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் தெளிவுபடுத்தணும் அவ்வளவுதான் நான் வந்து இப்ப உரிமையோட கேட்கும் போது கொஞ்சம் உரிமை குரல் வந்து கொஞ்சம் வேகமா தான் இருக்கும் உரிமை குரல் கொஞ்சம் வேகமா தான் இருக்கும் ஆனா அன்பா பேசும்போது அன்பா தான் பேசும் உரிமையா பேசும்போது உரிமையோட தான் பேசும் அப்புறம் சார் நீங்க ஒரு இது லிங்க் அனுப்புனீங்க இல்லையா அந்த கூகுள் பே அது உங்களுக்கு நம்பிக்கூறிய பர்சன் தானா அது லோகேஷன் தான் சார் அவர் என்னோட மகன் அவர் மகன் தானா ஓகே 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 அதுக்காக தான் கேட்டேன் சரி சரிங்க சார் நம்ம மீட் பண்ணலாம் இப்போ நம்ம போற பாதை கரெக்டா 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 தெருவுல ஒருத்த அடிபட்டானா ஓடி போய் காப்பாத்துறதா மனிதி உரிமை இல்ல யார் அது அது கருப்பா சிவப்பா அவரு என்ன முஸ்லீமா இந்துவா தெரிஞ்சவரா தெரியாத பண்ணலன்னா அங்க நாலு பேர்ட்ட துண்டை வச்சு காசு வாங்கி அவனுக்கு சோடா வாங்கி கொடுத்து உரிமை இருக்கு கண்டிப்பா சரிங்களா நீ என்ன அந்த குழந்தை பிச்சை எடுக்கிறேன்னு கேட்க முடியாது கண்டிப்பா உயிருக்கு துடிக்கிறான்னா ஒரு சோடா வேணும்னா கையில பணம் இருந்தா ஒரு சோடா பத்து கொடுக்கலாம் ஆமா அரசாங்கம் அதுக்கு நன்கொடை கொடுக்குது பரிசு கொடுக்குது ரோட்ல ஐயாயிரம் பத்தாயிரம் ரிவார்ட் கொடுக்குறாங்க அது பண்ணது நல்ல விஷயம் எல்லாரும் பண்ணணும்ங்கிறதுக்காக நம்மள உத்தரவிட்டாங்க நம்ம உலகமே என் குழந்தையை பார்த்து பண்ணணும் போது அப்ப நான் மட்டும் பண்ணாதேனா நான் அப்பனா ஜப்பான்ல நான் வந்திருக்கேன் அங்க என்ன நான் இல்ல நம்ம அதாவது ஒரு டிபிக்கல் ஹியூமன் அவ்வளவுதான் இது ராங் தானே அவங்க வந்து அப்செட்ல இருக்காங்க சரிங்களா அவங்க பயந்து போயிருக்காங்க கூட இருக்கவங்க தப்பா வழி கட்டுறாங்க வேற ஒண்ணும் இல்ல ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்